இப்போ வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விஷயங்களை நேசிச்சிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருப்போம். ஆனால் என்னைக்காவது நம்ம உடல் உறுப்புகளை நேசிச்சிருப்போமா? அதை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லியிருப்போமா? ரொம்பவே கம்மி தாங்க. போராத குறவுக்கு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு குறையாட்டு சொல்லுவோம். நம்ம உடம்போட வேல்யூ நமக்கு தெரியலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த உடம்பு பல விஷயங்களை செய்யுதுங்க, அதோட அருமை அது இல்லாமல் போனாதான் தெரியும். நம்ம என்னைக்காவது கடவுள்கிட்ட எனக்கு நல்ல கைகள் தந்திருக்க, நல்ல நடக்க முடியுது, நல்ல பார்க்க முடியுது, நல்ல பேச முடியுது, நாக்கினால் நல்ல சுவைக்க முடியுது, நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, நல்ல லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்டொமக் எல்லாம்னு ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அதுக்கு நன்றி சொல்லியிருப்போமா? நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நேசிக்கிறதே இல்லைங்க. நம்ம கிட்ட ஒருபாடு விஷயங்கள் இருக்கு, ஆனால் நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அழகாக கொடுத்த பிறகும் நீங்கள் கவலைப்படுறீங்க. அப்போது கை கால் கண் பார்வை இல்லாதவங்க வாழ்க்கையை நினச்சி பாருங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அவங்க மனதால் தைரியமாக இருப்பாங்க. நம்ம தான் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போல ஃபீல் பண்ணுறோம். கடவுள்கிட்ட இவ்வளோ அழகான விஷயங்கள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் நேசியுங்க, அப்போதான் உடல் மேலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அது இப்போ புரியாது நமக்கு, சுகர் வந்தாலோ கிட்னி ஃபெயிலியர் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நோய் வந்தாலோ தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறோம். நிறைய பணத்தையும் செலவழிக்கிறோம், ஆனாலும் பழையது போல இருக்க முடியாது, ஃபுட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கையில் 10 விரல்கள் இருக்குது, அதில் ஒரு விரல் அடிபட்டு கெட்டு போடுறோம். அப்போதாங்க அந்த விரல் எவ்வளோ விஷயத்துக்கு பயன்படுது, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுங்க. அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே குறைகளை பற்றி நினைக்காமல் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை நினச்சி சந்தோஷப்படுங்க. யூ ஆர் பிளெஸ்ட் இன் ஆல்வேஸ். ஆனால் அதை நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவங்களா மாற முடியாது, உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை போல வாழணுங்கிறதுக்காக உங்களை நீங்களே ஏமாற்றி வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பிடிச்சத மாதிரி வாழுங்க. பிடிச்ச மாதிரின்னா உடனே போதை தரும் பொருட்கள் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் உங்கள் உடலுக்கு செய்யும் பெரும் அநியாயம். இத்தனை விஷயங்கள் உனக்கு கொடுத்த பிறகும் அது நல்ல ஃபங்க்ஷன் ஆகிற பிறகும் அதை கெடுக்கிற விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுற சிகரெட் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும், அது மிகப்பெரிய பாவம். ஸோ நான் சொன்னது மூலமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டால் கூட சந்தோஷம்தாங்க. ஸோ லீவ் எ லைஃப் ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ்.